ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல்ஸ் லியோஸ் மாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கில் என்னென்ன குணங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிள், ஆக்னி ஸ்கார்ஸ், அன்வான்ட் ஹேர், பிக்மெண்டேஷன், இந்த மாதிரி 4 ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரே தீர்வு இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது நாலுமே எனக்கு இருந்தது பர்சனலாக, நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை வந்து நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். முக அழகு நம்பர் 1 பவுடர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க. வெறும் 20 ரூபாய்க்கு இந்த டப்பா ஃபுல்லாக எனக்கு கிடச்சிதுங்க. ரொம்பவே சீப்பு. ஆனால் இதில் உள்ள மூலிகளோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகங்க. வெட்டி வேரில் ஆரம்பித்து ரோஜா இதழ், எக்கச்சக்கமான பூக்கள், அந்திமந்தி பூ, கஸ்தூரி பூ, இதேமே எக்கச்சக்கமான பூக்கள் வந்து இதில் இதழ்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி செம்மையாக இருக்குது. இதோட ஃப்ளேகரன்ஸே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நான் ஜஸ்ட் 1 ஸ்பூன் தான் எடுத்துக்குவேன். மார்னிங் 1 ஸ்பூன் எடுத்து வந்து நான் ஃபேஸ் பேக் போட போகிறேன்னா, விடிய காலையில் நான் எழுந்த உடனே சமையலாம் செய்யறதுக்கு முன்னாடி இதை நான் போட்டுருவேன். இது கூட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு க்ரீம் பேஸ்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் நீங்கள் தடவி ஒரு 1/2 ஹவரோ இல்லை 1 ஹவரோ வச்சு கழுவும் போது, இவ்வளோ நாள் வச்சுக்கலாமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட இது எல்லாமே ஃபுல்லாக நேச்சுரல். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்குவேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் கழிச்சு கழுவும் போது அவ்வளோ சாஃப்ட்னஸ், என்னோடய ஸ்கார்ஸ் எல்லாத்தையுமே இது மறைச்சிச்சுன்னு தான் சொல்லுவேன். இதை நான் வந்து ஃபேஸ் வாஷாக கூட யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெகுலராக ஃபேஸ் வாஷாக தான் யூஸ் பண்ணுவேன். வீக்லி 2x மட்டும் வந்து நான் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் மட்டும்தான். ஏன்னா இதில் வந்து அன்வான்ட் ஹேர் ரிமூவ் பண்ணுற ஒரு குப்பாமணி கீரையும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த அன்வான்ட் ஹேர் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ ஜென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் இதுக்குள்ளே எனக்கு ரிசல்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். சாரி கொஞ்சம் வளர்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.